லியோ ட்ரெய்லர். இந்த லியோ ட்ரெய்லர் வந்ததுலேருந்து நிறைய பேர் இந்த ஹைனாஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஹைனாஸ்ன்றது நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே மோசமான மிருகங்கள். காட்டில் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான விலங்குகள் சொன்னால் புலி, சிங்கம் இந்த மாதிரி பல விலங்குகளை சொல்லலாம். ஆனால் உண்மையிலே இந்த விலங்குகளை விட இந்த ஹைனான்றது ரொம்ப கொடூரமான ஒரு பிரெடேட்டர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? மற்ற விலங்குகள் எல்லாமே கொன்று முடிச்சதுக்கப்புறம், அதாவது அந்த உயிர் போனதுக்கப்புறம் தான் அந்த இறையை உண்ணும். ஆனால் இந்த ஹைனாக்கள்ன்றது அப்படி கிடையாது. இந்த ஹைனாக்கள் என்ன பண்ணுனா, ஒரு விலங்கு, அது ஒரு மானாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் எந்த ஒரு விலங்காக இருக்கட்டும், அதை வேட்டையாடிச்சுன்னா அது துடிக்க துடிக்க அது உயிர் போகிறதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக உயிரோடவே தின்ன ஆரம்பிச்சிடும். மற்ற விலங்குகள் எல்லாமே சிங்கத்தை பார்த்து பயப்படும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹைனாக்கள் நிறைய டைமில் இந்த சிங்கங்களை பின்வாங்க வச்சிருக்கு. இந்த ஹைனாக்கள் குறிப்பிட்ட ஒரு உணவு மட்டும் சொல்ல முடியாது. சிங்கம் வச்சுட்டு போன மிச்சம் மீதி உணவுகளையும் தின்னும். சான்ஸ் கிடச்சதுன்னா அந்த சிங்கத்தையே கூட தின்னும். இந்த ஹைனாவில் மொத்தம் மூணு வகைகள் இருக்கு. ஸ்பாட்டட் ஹைனா, பிரவுன் ஹைனா, ஸ்ட்ரைப்டு ஹைனான்னு சொல்லிட்டு. இந்த ஹைனாக்களோட கூட்டத்தில் எப்பயுமே பெண் ஹைனா தான் வந்து வழிநடத்தும்.